வணக்கம் நேயர்களே, நவராத்திரி ஸ்பெஷலுக்காக நம்ம நிறைய சுண்டல் வகைகள் பார்த்துட்டே வந்துட்ருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வித்தியாசமான சுண்டல் வகைகள் வித் சின்ன சின்ன ட்விஸ்ட்டோட நம்ம இன்றைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க போகலாம் நிகழ்ச்சிக்கு. பூஜை அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் மடியாக பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு சரியான விஷயம் இல்லையா? அதனால என்ன பண்ணலாம், காத்தாலும் நீங்கள் நைட்டு ஊற வச்ச சுண்டலை காத்தால அழகாக நீங்கள் குளித்து தெளித்து முழுகி வாசலாம் கோலலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சுண்டலை வேக வச்சு நீங்கள் எடுத்து வச்சு போயிருங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கு உண்டான பொடியும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்கன்னா ஈவினிங் வந்தோடனே ஜஸ்ட் சாட்டே அப்படின்னு சொல்லுவோம், அப்படி போட்டு ஸ்டெயிலாக பேனில் அப்படி தாளித்து ஒரு ஆட் அப்படி அப்படி குழு குறுக்கிட்டு ஒரு 3 நிமிஷத்தில் நீங்கள் சுண்டல் இறக்கிடலாம். இது ஈஸியஸ்ட் வே. உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட மாதிரி உங்களுக்கு தெரியாது இல்லையா? கடலை சமையலோட சமையலாக அது வேக வச்சு எடுத்துகிட்டு போயிடுறோம், தேங்காயும் துருவு ரெடியாக இருக்குது, இந்த பொடியும் ரெடியாக இருக்குது. உங்களுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை அப்படி அப்படியே தாளித்து எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதான். எல்லாருக்கும் ஒரு பிடிச்சமான சுண்டல், தெரிஞ்ச சுண்டல், கொண்டக்கடலை சுண்டல், வெள்ளை கொண்டக்கடலை, மூக்கடலை அப்படின்னு சொல்லுவோம். இது வெள்ளை கொண்டக்கடலை தான் போடணும் அப்படி இல்லை, கருப்பு கொண்டக்கடலையும் நீங்கள் தாராளமாக போட்டு பண்ணலாம். தேவையான பொருட்கள்: வேக வைத்த கொண்டக்கடலை 1 கப், இட்லி பொடி 2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு மற்றும் சீரகம் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லி தேவையான அளவு. அகெயின் ரூல்ஸ், ஒன்றும் இல்லை பிரமாதமால, ஒரு 8 ஹவர்ஸ் ஊறணும், 4 விசில் கேரண்டியாக வரணும். ஓகே, சேர்த்தாச்சு. என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுகு, கடுகு படப்படான்னு வெடிச்சிருச்சு. கொண்டக்கடலைக்கு தாராளமாக நீங்கள் அந்த 1/4 உப்பு போட்டு சேருங்க, அப்போ தான் அந்த உப்பு வந்து அதோட சார்ந்து வரும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். ஸோ பார்த்து அளவாக நீங்கள் உப்பு போடுங்க. ஓகே, உப்பும் சேர்த்தாச்சு இல்லையா? நெக்ஸ்ட் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதோட நல்ல சீரகத்தூள், இன்னும் வறுத்து அரைச்ச சீரகம் அப்படின்னு பார்த்தா அமோக ஸ்மெல் வரும். வேஸ்டியாக அதாவது பொடி பண்ணி வச்சுக்கோங்க, சாம்பாருக்கும் ரசத்துக்கும் நீங்கள் தாராளமாக போடலாம். சீரகத்தூள் சேர்த்தாச்சு, உப்பும் சேர்த்தாச்சு, ஃபைன். அடுத்து என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன இதுக்கு என்னடா நீங்கள் மூலிகை அப்படின்னு பார்க்கலாம். ரெகுலராக கிடைக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். நீங்கள் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், தயவுசெய்து மறந்துடுறாங்க, இந்த கொத்தமல்லியை நல்லா இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நீங்கள் தேங்காவோட அரைச்சிடுங்க தயவுசெய்து. நான் இன்னைக்கு கிண்டி போட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஃபைன், சரி. இதுக்கு என்னடா நம்ம காரம் சேர்க்க போகிறோம், சாம்பார் பொடியே சேர்த்துட்டோமே, போர் அடிச்சு போச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி பொடி. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது 1/4 உப்பு கொண்டக்கடலை வேக வச்சுக்கு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறம் உங்களுக்கு சேர்த்துருக்கோம் இட்லி பொடியும் சேர்க்க போகிறோம். ஸோ உப்பை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போடுங்க. அந்த வேக வச்ச உப்பு சார்ந்து நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த இட்லி பொடியை போட்டாலே கரெக்டாக இருக்குமான்னு பாருங்க, சாப்பிட்டு பார்க்க முடியாது. சரி, எப்படி சாப்பிட்டு பார்க்காம அது உப்பு சரி பண்ணுறது? நேவேத்தியம் வைக்கும்போது நம்ம சாப்பிட்டு பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் வச்சதுக்கப்புறம் உப்பு இல்லை, அதுக்கப்புறம் உப்பு நீங்கள் தூவினீங்கன்னா ஜென்மாந்திரத்துக்கு அதோட உப்பு ஓட்டாது. எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் உங்களுக்கு நான். ஓகே, உப்பு எப்படி ஒட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் உப்பு என்ன பண்ணலாம், நீங்கள் உப்பு கரைசலாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உப்பு சின்ன ஒரு குழிக்கரண்டியில் தண்ணி எடுத்துகிட்டு உப்பு நல்லா கரைச்சிக்கோங்க. அப்படியே கொட்டிடாதீங்க, அது ஒரு பக்கமாக இறங்கிடும். நீங்கள் கையில் நல்லா அந்த தண்ணியை இப்படி எடுத்துகிட்டு இப்படியே நல்லா பிசறி விட்டீங்கன்னா அந்த சுண்டலை எல்லா இடத்துலையும் உப்பு நீட்டாக சேர்ந்துருக்கும். உப்பு நீங்கள் அதுக்கப்புறம் வெறுமா உப்பு சேர்த்தீங்கன்னா அது வாயில் தான் அகப்படும், உப்பு கரிக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் குழிக்கரண்டியில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கையில் எடுத்துகிட்டு கொட்டாமல் கையில் எடுத்துகிட்டு பெசறி விட்டேங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் உப்பு அப்படிங்கிறது. பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலையும் தயார். ஸோ தோசை மிளகாப்பட்டி சொல்லிடலாம், ஒரு ஒரு வீட்டில் ஒரு விதமாக இருக்கும். என் வீட்டு பாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கடலைப்பருப்பு,
ரெண்டு உளுந்தும் சேர்ப்பாங்க, ஒரு ஒரு உளுந்து ஒன்றரை உளுந்து, நல்லா நல்ல நிலை நல்லா சிவப்பாக வறுத்துக்கோங்க. அதோட நல்ல கழுவி ஆற வச்ச எள், இப்போ கழுவு வேணா நல்லா சுத்தமான எள்ளே கிடைக்குது, கருப்பு எள் அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இறக்கி ஆற வச்சுட்டு, ஆற வைக்காமல் அந்த சூட்டு வானொலி சூட்டுலேயே காஞ்ச மிளகாய், நான் சொன்னது ரெண்டு கப்பு ரெண்டு டு ரெண்டு சேர்க்கும் போது ஒரு ஒரு ரெண்டு ஒன்றரை கப்பு ரெண்டு கப்பு மிளகா வத்தல், காஞ்ச மிளகா வத்தல் அதோடு சேர்த்து நல்லா பரட்டிட்டு பெருங்காயம், நான் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சூட்லேயே வந்து கல்லுப்பும் சேர்த்து வறுப்போம், அது ஒரு பியூட்டிஃபுல்லான டேஸ்ட் கிடைக்கும் அந்த மிளகா பிடிக்கி. அதெல்லாம் சேர்த்து வறுத்துட்டு மிக்சியில் அரைக்கும் போது கொஞ்சமாக வெல்லம் சேர்த்து பண்ணிங்கன்னா அந்த மிளகா பிடி இட் அமேசிங்காக இருக்கும் டேஸ்ட். ஓகேவா? எல்லாருக்குமே பிடிச்சது. இப்போ எல்லா மாலுக்கு போனாலும் ஸ்டைலாக ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணக்கூடியது அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன். பேர்லாம் பெருசாக அமெரிக்கன் இட்டாலியன் மெக்சிகன் அதில் ஒன்றும் கிடையாது, நம்ம ஊரில் கிடைக்கிற அழகான சோளம், பச்சை சோளம், காஞ்ச சோளம் இல்லை, பாப்கார்ன் சோளம் இல்லை, காஞ்சது தான் பாப்கார்ன் பண்ணுவோம். பச்சை சோளம் முடிஞ்சால் உரிக்க முடிஞ்சால் உரிங்க, அதனால் அது உதிக்கு உரிக்கிறதுக்கும் பார்த்தீங்கன்னா பீலரும் கிடச்சதுக்கு முன்னால் ஒரு ஒரு முத்தாக உரிக்கும் போது நகம் சுத்து வந்து நகமே வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போலாம் அழகாக ஒரு ஆப்பிள் கட்டுற மாதிரி சர்ன்னு போட்டு காணை உரிச்சிங்கன்னா முத்து ஒரே செகண்டில் ஊந்து வந்துடும். ஸோ அதுவும் வாங்கிக்கோங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவெலாம் கிடையாதுங்க. கண்ணாப்பினா செலவிடுறதுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு எமர்ஜென்சிக்கு வாங்கிக்கலாம், ஒரு 40 ரூபா 50 ரூபால அந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது. தேவையான பொருட்கள்: வேக வைத்த அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் 1 கப், கடுகு மற்றும் சீரகம் தாளிக்க மிளகுத்தூள் 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு மற்றும் எண்ணெய், புதினா இலைகள். ஸோ இது இந்த அமெரிக்கன் ஸ்வீட் கார்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நல்ல கொதிக்கிற தண்ணியில் ஒரு 2 கொதி வந்தால் போதும். பிளான்ச்சிங் மெத்தட், கிட்டத்தட்ட தள தளத்தெல்லாம் கொதிக்கும் போது நல்ல பொங்கிட்டு நுரைச்சிக்கிட்டு வரும் அந்த கொதி அந்த சோளத்துக்கு போதுமானது. ஸோ ஸ்வீட் கார்ன் அப்படின்னு சொல்லும்போது அதில் அந்த பட்டர் கிட்டெல்லாம் சேர்க்கும் போது என்ன ஃப்ளேவர் உகந்து வரும் அப்படின்னு பார்க்கும்போது புதினா. காரத்துக்கு என்ன சேர்க்க போகிறேன்? மிளகுத்தூள், ஒரு கரெக்டான ஆப்ஷன். அதாவது பெப்பர் கார்ன் வித் புதினா சால்ட், இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ளேவர். அகேன் நான் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு திரும்ப திரும்ப சொல்ல நினைக்காதீங்க, ஏன்னா மறந்துடக்கூடாது. என்ன சார் அந்த ஃப்ளேவரே எனக்கு வரல அப்படின்னு நீங்கள் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு சின்ன பயத்தினால சொல்கிறேன். தேங்காவோட தயவுசெய்து அரைச்சி எடுத்துருங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தயவுசெய்து குக்கரில் வேணாம், ஓப்பன் குக்கிங் மெத்தட் தான். கடலைப்பருப்பு சொன்ன மாதிரி கடுகு படப்படான்னு வெடிச்சிருச்சு, இதை போடுங்க. கொஞ்சமாக அப்படி பெருங்காயத்தை அப்படி சேருங்க, அதுக்கு தேவையான அளவு அப்படி உப்பை போடுங்க. அதுக்கப்புறம் நல்ல புதினா, புதினா சேர்த்துட்டோமா? இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேப்பா பார்த்து சரிங்க, குழந்தைங்க சாப்பிட்றனால அவரது பெப்பர் காட்டு தாங்க முடியாது. அகைன் இதுக்கு அந்த கருவேப்பிலை ஆப்ஷன்லாம் அவங்களோட ஆப்ஷன், பட் சுண்டல்னாலே அந்த இதை மறந்துடாதீங்க நீங்கள். தேங்காய் போட்டால் தான் நம்ம வந்து சுண்டலையும் ஒத்துப்போம். அது இந்த தேங்காய் துருவுறது டெய்லி துருவணுமா? ஃபஸ்ட் நம்ம கையால் துருவுறது இல்லை, என்ன பண்ணலாம்? அழகாக நீங்கள் அந்த தேங்காய் பத்தே எடுத்துகிட்டு மிக்சியில் ஊட்டிட்டு 9 நாளைக்கு நல்ல 9 நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 தேங்காய் 2 தேங்காய் தேங்காய் வீசா வேஸ்ட்டாக போகிறது. துருவி நல்லா போட்டு ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சுட்டேங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ரேக்கில் வச்சா கூட கிடையாது, அப்பப்போ நீங்கள் தேங்காய் எடுத்து துருவிக்கலாம். இதுவும் தயார். நாள் சுண்டல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொச்சை. தேவையான பொருட்கள்: வேக வைத்த மொச்சை 1 கப், பருப்பு பொடி 2 டீஸ்பூன், கடுகு மற்றும் சீரகம் தாளிக்க தேவையான அளவு எண்ணெய் மற்றும் உப்பு. மொச்சையும் நீங்கள் நிறைய விசில் கொடுத்துட்டீங்கன்னு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, அதாவது தோல் தனியாக மிதந்துக்கிட்டு ஒரு பக்கம் நிற்கும், மொச்சை தனியாக ஒரு பக்கம் மிதங்கிட்டு நிற்கும், தோலும் அதுவும் சேரும்போது சத்தியமாக நம்ம சாப்பிட மாட்டோம். அதே மாதிரி தான் அந்த பட்டாணிக்கு நான் சொன்னது, பட்டாணி பார்த்தா அந்த கண்ணாடியாக தோல் நல்லா வெந்து குவிஞ்சு மேலே மத்திரம் வந்து இது நல்ல முத்தையாக அல்வாவாக பட்டாணி அல்வாவாக இருக்கும். கடுகு சேர்த்துடலாம்,
மொச்சக்கினி என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக மொச்சை சுண்டல் மஞ்சளாக இருக்கும், அதுக்கு மாத்திரம் ஒரு ஆப்ஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா டர்மரிக் பவுடர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இருக்குது, நான் டர்மரிக் பவுடர் சேர்த்துட போகிறேன் நான். ஸோ படப்படன்னு வெடிக்கட்டும். இதுக்கு மொச்சைக்கு நம்ம என்ன சேர்க்க போகிறோம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா, எல்லா இலையும் சேர்த்தாச்சு, ஓமம் எல்லாம், கருப்பை எல்லாம், துளசி, எலுமிச்சை இலை எல்லாம் சேர்த்தாச்சு. இதுக்கு என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உப்பு கொஞ்சமாக, பெருங்காயம். நான் போடுறத பார்த்தா இந்த சாட் கடையில் போடுற மாதிரியே இருக்குல்ல உங்களுக்கு கொஞ்சம். ஸோ எனக்கு கை வசதி ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஸ்பூன் அப்படின்னு போட்டேன்னா கண்டிப்பாக அன்றைக்கி வந்து ரசத்துலேயே குழம்புலேயே உப்பு ஜாஸ்தியாக தான் இருக்கும், கை பழக்கம் எனக்கு, அதனால் நான் உப்பு கையால் தான் போடுவேன். ஸோ உப்பும் சேர்த்தாச்சு, பெருங்காயமும் சேர்த்தாச்சு. ஓகே, இதுக்கு என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கசூரி மேத்தி என சொல்லப்படும் வெந்தய இலை, வெந்தயக்கீரை காஞ்சது. ஓகே ஃபைன், இது வந்து ஆக்சுவலாக ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இப்போ நீங்கள் கிராமப்புறத்தில் அங்கெல்லாம் இருந்தீங்க, கசூரி மேத்தி கிடைக்கலாம் அப்படின்னா குட்டி குட்டி கட்டுக்கு அழகாக பார்த்தீங்கன்னா, இந்த வெந்தயக்கீரை கட்டே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பார்த்துருக்கீங்க நீங்கள்னா. அதாவது அந்த முளப்பாரி வந்து கடுகு இந்த பார்க்குக்கெல்லாம் நம்ம தூவினோம்னா சின்ன சின்ன செடியாக வருமே, அதே மாதிரி குட்டி 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 பண்டில், அதாவது தீபாவளிக்கு வர சீனி வெடி மாதிரி, அதாவது ஊசி வெடி மாதிரி அழகாக குட்டி குட்டி பண்டிலாக கட்டி வைப்பாங்க, அந்த கீரையை ரொம்ப போட்டுறாங்க கசந்தரம், அது ஒரு அலுவலியான ஃப்ளேவர் கிடைக்கும். ப்ளஸ் இந்த கசூரி மேத்தி அதை நம்ம போட்டோம் அப்படின்னா இது ஒரு பியூட்டிஃபுல்லான யூனிக்கான ஃப்ளேவர். சரி, இதுக்கு என்ன பொடி சேர்க்க போகிறேன், விதவிதமான பொடி போட்டாச்சு, ஃப்ளேவரும் கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து பருப்பு பொடி, பருப்பு பொடின்னு எல்லாருக்கும் தெரியும், ஆந்திரா ஸ்பெஷல் பருப்பு அப்படின்னு அது ஃபார்முலா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. பருப்பு பொடி எல்லா இடத்துலையுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம், பருப்பு பொடி அப்படியே போட்டுகிட்டே நான் உங்களுக்கு கிட்டுக்கிட்டுன்னு சொல்லிடுறேன். பருப்பு பொடி என்னோடய ரெசிபி. ஓகே, ஒரு கப்பு துவரம் பருப்பு அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு கப்பு பொட்டுக்கடலை, இது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த பருப்பு பொடி டேஸ்ட். இன்னொன்று ஹெல்தியர் வேர்ஷன், ஏதாவது பருப்பு பொடி சாதம் டெய்லி சாப்பிட்டா கூட நான் கொடுன்னு சொல்லிவிடுவேன், ஏன்னா அழகாக அதில் பருப்பு வந்து துவரம் பருப்பும் சேருது, ப்ளஸ் ஒரு கப்பு பொட்டுக்கடலை, ஒரு துவரம் பருப்பு, ஒரு பொட்டுக்கடலை, ஒரு ஸ்பூன் நல்ல ஒரு டீஸ்பூன் 1/2 ஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் வந்து இதுதான் மெயின். அப்புறம் கருவேப்பிலையும் கொஞ்சம் வறுத்தே நான் யூஸ்வலாக பொடி பண்ணிவிடுவேன், அதாவது ஒரு கப் துவரம் பருப்பு, ஒரு கப் பொட்டுக்கடலை, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. எவ்வளோ காஞ்ச மிளகா உங்களுக்கு தேவையோ, 1/4 கப் 3/4 கப் காரம், சில பேர் பார்த்தா மிளகா பொடினு சொன்னால் தான் தெரியும், வாயில் வச்சாலே தெரியாது, அந்த மாதிரி மிளகா பொடியும் இருக்குது, குழந்தை மிளகா பொடி அப்படின்னு அதை நம்ம சொல்லிடுவோம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி காரம் போட்டுக்கோங்க. இதுதான், கொஞ்சம் வெள்ளை இல்லை அப்படின்னு போட்டால் நல்லாயிருக்கும் இந்த பருப்பு பொடிக்கு, வேணும்னா சேர்க்கலாம் வைக்கலாம், பட் பொட்டுக்கடலை வித் துவரம் பருப்பு காம்பினேஷன் எக்ஸலண்ட். ஸோ அந்த பருப்பு பொடி தான் இதோட நான் சேர்க்க போகிறேன் இன்றைக்கி. நான் என்ன ப்ரொபோஷனில் போட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு துவரம் பருப்பு, ஒரு கப் பொட்டுக்கடலை அப்படின்னா, ஊசி மிளகா வரந்தால் ஒரு கப்பு சேர்க்கலாம், குண்டு மிளகா வித ஜாஸ்தி உங்களுக்கு காரம் ஜாஸ்தி இருக்கும், கணிசம் நிறைய காணும் அப்படின்னு தெரிஞ்ச விஷயம் நம்மளுக்கு. ஸோ குண்டு மிளகா வரந்தால் ஒரு 1/4 கப் ஒரு 1/2 கப் நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் என்ன, நம்ம மிளகும் சேர்க்குறோம் இல்லையா, ஸோ இது எக்ஸலண்ட்டாக இருக்கும் இந்த பருப்பு படி, நீங்கள் டெய்லியே சாப்பிட ஆரம்பிச்சுடுவாங்க. ஸோ இதுவும் போட்டாச்சு, இதோட தேங்காய் துருவல். இதுக்கு அதான் மறக்காதீங்க, இதெல்லாம் நான் சொன்னது சில நீங்கள் மறக்கவே மாட்டீங்க, நீங்கள் முன்னாடி எழுதி வச்சுட்டீங்கன்னுங்கிறது எனக்கு கேரண்டியாக தெரியும். ஸோ இந்த பொடியும் நம்ம சேர்த்துடலாம், சேர்த்தாச்சு, உப்பு பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு. 7வது நாள் சுண்டலும் தயார். நாள் சுண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிப்பருப்பு செய்ய தேவையான பொருட்கள், வேக வைத்த பாசிப்பருப்பு 1 கப், காய்ந்த மிளகாய் 2, கடுகு மற்றும் சீரகம் தாளிக்க உப்பு மற்றும் எண்ணெய் தேவையான அளவு, கறிவேப்பிலை இலை. பாசிப்பருப்பு அகேன் நல்லா முழிச்சுட்டு கொட்டை கொட்டை நம்ம கண்ணை எப்படி முழிச்சு பார்ப்போம் அது மாதிரி ஒத்த ஒத்தையாக கொட்டை கொட்டையாக பாசிப்பருப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். நான் சொன்ன மாதிரி சில வீட்டில் அது புத்தியாக இருக்கும், என்ன பட்டாணி சுண்டல் கொடுத்துருக்கலாம், பாசிப்பருப்பு சுண்டலும் தெரியாத பட்சம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, இதே நீங்கள் ஒரு நல்ல ஒரு 1 ஹவர் பாசிப்பருப்பு உங்களுக்கு ஊறிடும். அதுக்கப்புறம் ஓப்பன் குக்கிங் வெசல் தலை நம்ம பிளேட்டை போட்டு முடிக்க விட்டுட்டு மூடி விட்டுட்டு அப்பப்போ எடுத்து நசுக்கி பாருங்கள், நல்ல பொங்குவோம். நான் உங்களுக்கு பிளேட் போடும்போது கொஞ்சம் அந்த மேல் மூடி பாதி மேல் அந்த பாத்திரம் வாய் திறந்துருக்கிற மாதிரி நீங்கள் மூடுங்க, அப்படியே தளத்தளத்தை பொங்கி அந்த பிளேட்டோடு சேர்ந்து குதிக்கிற மாதிரி வந்துடும், அதனால் பார்த்து நீங்கள் அது பாசிப்பருப்பு மற்றம் அப்பப்போ நசுக்கி நீங்கள் பார்த்துக்கோங்க, அது உங்களுக்கு குறையாது. நான் சொன்ன மாதிரி கொட்டை கொட்டை முழிச்சிட்ருக்கும், ஒத்த ஒத்தையாக இருக்கும். சரி, இதுக்கும் கடுகு நம்ம தாளிச்சிடலாம். ஓகே, இதுக்கு நம்ம ஃப்ளேவர் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அகேன் நான் சொல்கிற மாதிரி
கருவேப்பிலை தான் தாளிக்கிறது, தாளிச்சிருங்க. நல்ல ஒரு நான் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு ஓரளவுக்கு ஒரு கால் கிலோ சுண்டல் அப்படின்னு போனால் நல்ல ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நீங்கள் அதாவது மிக்சியில் ஓட்டும்போது சீரகம் தேங்காவோட நீங்கள் ஊட்டிட்டீங்கன்னா அமக்கலமாக இருக்கும் இந்த பாசிப்பருப்பு சுண்டல். பாசிப்பருப்பு சுண்டலுக்கு நான் என்ன தாளிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற மிளகா, காஞ்ச மிளகா நல்லாயிருக்கும், பட் பச்சை மிளகா அது ஒரு ஒரு கூடுதலாக ஒரு 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 நைஸ் ஃப்ளேவர். ஸோ பச்சை மிளகா சேர்த்துறேன் நான் பொடிப்பொடியாக. மிளகா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி சென்டரில் ஒரு கீரை கீறிக்கோங்க, இப்படி நாலா இப்படி வதங்கிக்கிட்டு அப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா விடும்போதே பொடி பொடியாக தான் விடும். பாசிப்பருப்பு அதில் கொட்டிடலாம் பாருங்கள், அழகாக பாருங்கள், முத்து முத்தாக இருக்குது, முத்து முத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை, அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர், அந்த நெடி ரொம்பவே நல்லா இருக்குது அந்த ஃப்ளேவர். ஸோ கொஞ்சமாக தேங்காய், பெருங்காயெல்லாம் சேர்த்துக்கோம், இருந்தாலும் கொஞ்சம் நம்ம சேர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம கமன்னு பாசிப்பருப்பு சுண்டல் வித் பச்சை மிளகாய் ஃப்ளேவரோட அருமையாக இருக்குது. ஸோ பாசிப்பருப்பு சுண்டலும் தயார். நம்ம அதாவது ஒன்பதாம் நாள் ஸ்வீட், இது எங்கள் வீட்டு பழக்கம், மத நாள் செய்யலாமல் கடைசி நாள் செய்யலாம். ஒரு வெள்ளிக்கிழமை அப்படின்னு பார்த்தா கூட ஸ்வீட் பண்ணுவாங்க, அதாவது காராமணி சுண்டல் பண்ணலாம், ப்ளஸ் புட்டு போடுற பழக்கம் நிறைய வீட்டில் இருக்குது, புட்டும் நீங்கள் செய்யலாம். செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த சிகப்பு காராமணி ஒரு கப், ஒரு சிட்டிகை உப்பு, தாளிக்க சிறிது அளவு கடுகு, தேவையான அளவு எண்ணெய் மற்றும் பேரிச்சம்பழ விழுது. ஸோ இதுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஸ்வீட் சுண்டலுக்கும் சி கடுகு வேணும்னா நம்ம போடலாம், போடக்கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. கொஞ்சமாக கடுகு சேர்க்கலாம், கொஞ்சமாக நிறைய கிடையாது. இந்த ஸ்வீட் சுண்டலுக்கு நான் இப்போ என்ன சேர்க்குறேன், பட் பிரத்யேகமாக எது சேர்த்தா மற்றம் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய் மற்றம் சேர்த்தா இந்த சுண்டலுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒன்பதாவது நாள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கடுகு சேர்க்க போகிறேன், அந்த ஒரு ஃப்ளேவர் இருக்கும் சுண்டல், அதுக்காக அது பட் பட்டுன்னு வெடித்த உடனே. இன்றைக்கி எடுத்துக்கிற காராமணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு காராமணி, இதில் வெள்ளை காராமணி சிகப்பு காராமணி வருது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிகப்பு காராமணி, சிகப்பு காராமணி ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த காரடையா நோம்புன்னு வரும், அது அதாவது உப்பு குழக்கட்டைக்கும் ஸ்வீட் காரடையா அந்த குழக்கட்டைக்கும் பார்த்தீங்கன்னா இதை சேர்ப்போம் வித் வெண்ணெயோட ஒரு கட்டுக்கட்டும் எல்லாம், அதாவது பார்த்தீங்கன்னா கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் அவர் எடுத்துக்கிறார் பிரசாதம், பட் எண்ட் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்மளுக்கு மத்தர்னா அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த சிகப்பு காராமணியும் ஊற போட்டு ரெண்டு விசில் அப்படின்னு வந்தால் போதும், நிறைய கொடுக்காதீங்க. ஜம்மன் இந்த மாதிரி நசுக்குவாக பாருங்கள், அழகாக மாவாக இருக்குது பாருங்கள், இதுதான் பதம். இது ஒன்று ரெண்டு குழஞ்சாலும் பரவாயில்ல, தப்பு இல்லை, இந்த மாதிரி பதம் சரியான பதம், அது வெடிச்சிடுச்சு. ஸோ இதையும் நான் சேர்த்துடுறேன். இன்னொன்று வெள்ளத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளத்தோட கொஞ்சம் உப்பு சே குழக்கட்டைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி கொட்டினா நல்லாயிருக்காது, அது உப்பு போட்ட மாதிரி இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளத்தோட ஸ்வீட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி சிங்கினி மங்கினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அது மாதிரி கொஞ்சம் சிங்கினி உப்பு அவ்வளோதான், இவ்வளோ தான் சேர்க்கணும், இதுக்கு மேலே சேர்க்கக்கூடாது. ஸோ எஸ் டன். இதோட என்ன சேர்க்க போகிறேன், ஸ்ட்ரைட் துருவி வச்சுருக்கிற தேங்காய், நல்ல தேங்காய் பூ போடலாம். ஓகே, இதுக்கு என்ன சேர்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக திக்கான மண்ணு நீக்கி வடிகட்டி மண்ணு நீக்கின வெள்ளை கரைசல், வெள்ளை கரைசல் இன்றைக்கி நான் என்ன சேர்க்க போகிறேன், நான் எனக்குமே சொன்ன மாதிரி எல்லா சுண்டலுமே தெரிஞ்ச சுண்டல், பட் ஐ ஹவ் கிவன் யூ வித் குட்டி குட்டி வேரியேஷன், சின்ன சின்ன ட்விஸ்ட். இன்றைக்கி என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழை சிரப். இப்போ சிறப்பாகவே கிடைக்கிது இல்லை அப்படின்னா ஒரு 10-15 பேரிச்சம்பழத்தை நீங்கள் வெண்ணியில் போட்டு மிக்சியில் ஒரு அரை அரைச்சிட்டு நீங்கள் அதுவும் சேர்க்கலாம், அவர் இது பாதி வெள்ளம் பாதியும் நீங்கள் தாராளமாக சேர்க்கலாம். இன்றைக்கி வந்து பியோர் அதாவது டேட்ஸில் நான் நல்ல விழுதாக எடுத்து வச்சுருக்கிற டேட்ஸ் பேஸ்ட்டை அதோட சேர்க்க போகிறேன் நான். வா, அவ்வளோ நல்லா இருக்குது, இதுவுமே ஒரு அருமையான விஷயம் அப்படி சொல்லலாம். நல்ல தேங்காய் தாராளமாக சேர்க்கலாம், அந்த வெள்ளை வாசனை அந்த அந்த சிறப்போட வாசனை அந்த டேட்ஸ் விழுதோட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுவும் டன். எஸ்.
நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி குலு படிகள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா படி கட்டுறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேடாக உங்களுக்கு வந்து யூ கெட் அ ஸ்டாண்ட், அதாவது கரெக்டாக இப்படி வந்துடுது. அதாவது படி வைக்கிற ஒரு வகைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒத்த படை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது 3 படி 5 படி 7 படி வைக்கலாம். இப்போ இருக்கிற அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் அலமாரில் வைக்கிறதே ஒரு பெரிய விஷயம், பிகாஸ் ஸ்பேஸ் இஸ் அ பிக் பிக் கன்ஸ்ட்ரெயின்ட். அன்லஸ் அண்டில் ஒரு ஜம்முன்னு பிரம்மாண்டமாக ஒரு ஹால் அப்படின்னு ஒன்று இருந்து அந்த காலத்தில் இருக்குங்க பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு, இப்போ நம்ம ஸ்டைலாக லிவிங் ரூம் அதெல்லாம் சொல்கிற மாதிரி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சுவாமி வைக்கிறதுக்கே ஒரு ரூம். எங்கள் வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியல் டேஸில் மதுரையில் இருந்த காலகட்டங்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா குலு மண்டபம்னு ஒரு ரூமே ஒரு இது தனியாகவே இருக்கும். அதாவது அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா குலு அந்த மத்துரை வைக்கிறதுக்கே உண்டான ஒரு இது, அவ்வளோ ஸ்பேஸ் இருந்தது, இருந்த ஃபென்டாஸ்டிக்காக நீ வைக்கலாம். இது ஒன்று கொலு படி கட்டும் போது அதுக்கு ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஷேப், நம்ம இப்போ வந்து யூனிக் ஒரே மாதிரி அது செஞ்சுருக்கோம் தெரியுது. அழகாக இருக்கிற பெட்டி கிட்டிக்கெல்லாம் வச்சும்போது ஷேப்லெஸ்ஸாக கிடைக்கும் போது அது ஒரு பியூட்டி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்காக இல்லை, ஒரு யூனிக்காக தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்களேன். அப்படி பெருசாக வந்து அப்படியே குறுகிக்கிட்டே வரும், ஒரு மாதிரி அழகாக இருக்கும் படி கட்டுறது. அதெல்லாம் படிலாம் இப்போலாம் நினச்சி கூட பார்க்க முடியும் கட்டுறதுனா, நம்ம 9 நாளும் படி கட்டிகிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ ரெடிமேடாக நம்ம வாங்கி கட்டலாம். நான் சொல்கிற இந்த படி 3, 5, 7, 9 அப்படி வைக்கலாம். இன்னொன்று குலு படிகளை பொம்மைகளை ப்ரிசர்வ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூ வில் பிலீவ் இட் ஆர் நாட், எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 ஒரு இண்டிபெண்டன்ஸ் அந்த ஸ்டேஜ்லேருந்து வி ஹாவ் அ கலெக்ஷன்ஸ், 47, 45 சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அப்போலேருந்து இருக்குது இன்றைக்கு வரையும் பார்த்தா இப்போ இருக்கிற பொம்மை அந்த பொம்மையை நீங்கள் மேட்ச் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ பெயிண்ட்லாம் அப்போல்லாம் வராத காலம். அதாவது அந்த இலைகள்லேருந்தும் இதுலேருந்தும் அதுலேருந்தும் கலர்ஸ் எடுத்து பூசினா வர்ணம் தான், அமேசிங்காக இருக்கும். சரி, இதெல்லாம் எப்படி அமேசிங்காக மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகாக துணியில் சுற்றி வைப்போம். இப்போ தான் நியூஸ் பேப்பரில் சுற்றி வைக்கிறோம், அது என்னாச்சு இந்த வெயிலுக்கும் அதுக்கும் இரும்பு பெட்டியில் வைக்கக்கூடாது. நம்பர் 1, கட்ட பெட்டியில் வச்சா உகந்தது. கொலுக்குன்னே ஒரு பெட்டியே செய்வோம், தேக்கு மரத்துலேயும் ஒரு பலா மரத்துலேயும் இதுலையும். ஸோ இந்த பொம்மையெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பரை சுற்றி வைக்கும்போது இப்போ இருக்கிற வெயிலில் ஏன்னா அவள் ஒட்டிக்கும். சில பேர் பார்த்தீங்களா பொம்மை எடுக்கும் போதே பேப்பர்ஸ் எடுக்கும் போதே ஒட்டிக்கிட்டு வராது, உறிஞ்சிருக்கும், உறிஞ்சு அந்த பெயிண்ட்டோடு வரும். ஸோ துணியில் அழகாக சுற்றி வைக்கக்கூடிய பழக்கம், மரப்பெட்டியில் சுற்றி வைக்கக்கூடிய ஒரு பழக்கம். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே கொஞ்சம் அங்கங்கே புட் நாஃப்தலின் பால்ஸ், ஏன்னா அந்த கரப்பானோட அந்த அந்த கரை அந்த இதெல்லாம் அந்த பல்லி அந்த எச்சம் அந்த கரெல்லாம் படும்போது ஒட்டிக்கும் பொம்மையில் அங்கங்கே அந்த பாச்சாலாம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நேப்தலின் பால்ஸும் அந்த நீங்கள் பெட்டியில் போட்டீங்க அப்படின்னா உங்களோட பொம்மையை நீங்கள் அருமையாக மெயின்டைன் பண்ணலாம். இன்னொன்று குழந்தைகள் தயவுசெய்து வச்ச பொம்மையை இப்போ சொல்லுவோம், பட் ஈஸி டு சே லாட் ஆஃப் திங்ஸ், நிறைய விஷயம் சொல்லிடலாம் நம்மளுக்குன்னு வரும்போது தான் கொஞ்சம் உதைக்கும். கூடுமான வரைக்கும் குழந்தையில வந்து அதட்டாமல் திட்டாமல் அந்த பொம்மையை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இன்னொன்று இப்போ இருக்கிற அந்த ஸ்டீல் ரேக் வைக்கிறனால நான் நிறைய வீட்டில் பார்த்தனால சொல்கிறேன், கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிற பசங்க விளையாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்டீல் வழியாக கேப் வழியாக போய் அந்த ஸ்டீல் வழியாக போய் உள்ளே போய் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது, இடம் ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயினால் சொல்ல வரேன். ஸோ அந்த மாதிரிலாம் பூந்துலாம் போகாமல் ஒரு நடை அந்த படியை கம்ப்ளீட்டாக சுற்றி நீங்கள் டேர்ன் எடுத்து நீங்கள் கிச்சனுக்கு போய் எந்த சாமானாலும் எடுங்க, உள்ளே போய் கொஞ்சம் ஷேக் ஆச்சுன்னா கூட அது வந்து இட்ஸ் நாட் அ குட் சைன், நல்ல சகுனம் இல்லை இல்லையா. பொம்மை வந்து ஒன்று மாத்திரம் விழாது, அதாவது அந்த மண்ணு பொம்மை ஒன்று வீழ்ந்தால் தப்ப 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 தப்பான அடுத்தது ஊட்டி ஊட்டி விழும். ஸோ இதெல்லாம் பசங்கிட்ட பொறுமையாக சொல்லி அதை அட்டாக் பண்ணாமல் நீ பார்த்துக்கோ, சமத்தாரு மேபி கொஞ்சம் பிரேக் கூட பண்ணிடலாம். அழகாக இருந்தால் ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் ஏதோ வாங்கித்தரேன் ஒன்று சொல்லிவிட்டோன்னா ஒழுங்காக இருப்பாங்க, தொழாமல் இருக்கலாம். இதுதான் வந்து குலு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 9 நாட்கள் செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த நவராத்திரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் 3 நாட்கள் துர்கை, அடுத்த வர 3 நாட்கள் லக்ஷ்மி, கடைசி 3 நாட்கள் அதாவது சரஸ்வதி, வீரம் செல்வம் கல்வி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த 9 நாளும் இந்த மாதிரி பிரித்து பிரித்து நம்ம தெய்வங்களை நம்ம வழிபடக்கூடிய பழக்கம் ரொம்ப நாளாக இருந்துட்டு வந்துட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ எல்லோரும் நவராத்திரியை ரொம்ப சிறப்பாக சந்தோஷமாக ஜம்முன்னு பொம்மை வச்சு நாங்கள் சொல்லி கொடுத்த 9 வகை சுண்டலும் பண்ணி பார்க்கு என்னென்ன தீம்லாம் அவங்களோட க்ரியேட்டிவிட்டி அப்போ பூந்து நீங்கள் நுழைங்க, அவுட்புட்லாம் பிரமாதமாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா குலுக்கு காம்படிஷன்லாம் நடக்குது, வீதி வீதிக்கு தெருக்குது, ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவலுக்குலாம் போயிட்டு இருக்கு காம்படிஷன். ஸோ இதெல்லாம் பண்ணி ப்ரைஸ் அப்போ கிடைக்கிறது அதெல்லாம் செகண்டரி. அன்றைக்கி நீங்கள் அழகாக பிரம்மாண்டமாக நம்ம என்ன பண்ணோம் வீட்டில் குலு, இது மெனக்கெடுதல் தான் எல்லாமே, சின்ன சின்ன வீட்டில் இருக்கிற ஐட்டத்தை வச்சு பண்ணலாம்,
வாங்கி சில சில சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி நீங்கள் பண்ணலாம். உங்கள் பசங்களையும் நீங்கள் நல்லா இன்வால்வ் பண்ணுங்கள், அதுதான் மெயின். பார்த்தீங்கன்னா எங்கேயோ உட்காந்து இப்படி இப்போ சொல்லும்போதே தெரியுது என்ன பண்ணுறாங்கன்னு இல்லையா. அதுலேருந்து ஒரு 9 நாள் பிடிங்க வைங்க தயவுசெய்து. இப்படியே பண்ணிகிட்டே இருக்கிறது டெலிவிஷன் பார்க்குறதும் போச்சு இப்போ, அதுவும் அப்படி அனாதே கிடக்குன்னு சொல்லலாம். டெலிவிஷன் அந்த கையில் அந்த மொபைல் ஆக்சஸ் தான், நொக்கு 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 நொக்கு. அது ஒரு 10 நாள் தள்ளி வச்சுட்டு நீங்கள் இன்வால்வ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் அதோட கல்ச்சர் கலாச்சாரம் விட்டு போகாமல் இருக்கும். தே வில் ஃபாலோ அட்லீஸ்ட் ஒரு 10 நாளாவது இந்த மொபைல் இல்லாமல் தே வில் ஃபாலோ. இந்த பண்டிகையெல்லாம் நல்லா கொண்டாடுவாங்க. ஃபாலோ அப்படிங்கிறத விட ஃபேமிலியோடு நல்லா கொண்டாடலாம் இல்லையா. ஸோ விஷிங் எவ்ரி ஒன் ஹாப்பி நவராத்திரி.